Hi friends, OS layer la idu kadasi video. Namba kadasi video enna paaka porom na port number na enna DNS na enna appdi solittu indha video la paakalam. This is Ravi. Welcome to Network Ravi YouTube channel. Anba namba CCNA videos paathut irukom. CCNA videos la indha video part 7 video. Indha part 7 la namba enna paaka porom na port number na enna DNS na enna appdi nu paaka porom. So first வந்து போர்ட் நம்பர்னா என்ன நம்ம பார்த்தறலாம் இந்த போர்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான போர்ட் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா ఫిజికల్ போர்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் போர்ட் ఫిజికల్ போர்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 போர்ட் சுவிட்ச் எடுத்துக்கலாம் 25 போர்ட் சுவிட்ச்ல பாத்தீங்கன்னா போர்ட் 1 போர்ட் 2 சொல்லிட்டு நிறைய போர்ட்ஸ்லாம் இருக்கும் சோ நம்ம அந்த போர்ட்ஸ் வந்து நம்ம கண்ணால பார்க்கலாம் அதுவே ரவுட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா GE1, GE2, so இந்த மாதிரி வந்து நிறைய போர்ட்லாம் இருக்கும் அந்த போர்ட் உங்களால ఫిజికலா பார்க்க முடியும் தொட முடியும் அதுல நெட்வொர்க் கேபிளை கனெக்ட் பண்ண முடியும் அந்த கேபிள்ல இன்னொரு எண்ட்ல ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணிட்டு அந்த டிவைஸ் மூலமா உங்களால கம்யூனிகேட் பண்ண வைக்கலாம் சோ இந்த ఫిజికల్ போர்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால புரிஞ்சிக்க முடியும் ஏனா அத கண்ணால பார்க்க முடியும் அத எதுக்காக தேவைப்படுதுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதனால அந்த ఫిజికల్ போர்ட் பத்தி நம்ம கவலை இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு virtual port அப்படினா என்னன்னு பார்க்கலாம் சோ இந்த virtual port பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்ட்ல இருந்து பாக்கெட்ஸ் வெளிய போகிறதுக்கோ இல்ல அந்த பர்టిక్యులர் ஹோஸ்டுக்குள்ள ஒரு பாக்கெட்ஸ் உள்ள வருவதற்கோ இருக்கக்கூடிய virtual pathக்கு பேர் தான் port அப்படினு நாம பார்க்கறோம் இந்த virtual portக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தறலாம் இப்போ என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு அந்த சர்வர்ல நான் மூணு விதமான சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி என்ன மூணு விதமான சர்வீஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஒரு வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு இமெயில் சர்வீஸ் ஒன்னு ரன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் சம்பந்தமா ஒரு டேட்டாபேஸ் சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மூணு சர்வீஸும் பாத்தீங்கன்னா ஒரே சர்வர்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எண்ட் யூசர் ஒருத்தர் நம்ம என்னோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட வெப்சைட்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் வச்சுங்க ஸோ அந்த வெப்சைட்டில் என்னோடய networkravi.com அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாரு இப்போ என்னோட சர்வரில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான சர்வீஸு ரன் ஆகிட்டு இருக்கு அவர் எப்படி பர்டிகுலராக என்னோடய வெப்சைட்டை ரீச் பண்ணுவார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் என்னோடய சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பகுதியை பிரிச்சுக்கலாம் கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ஸோ என்னோடய கிழக்கு பகுதியில் வெப் சர்வீஸ் வச்சுருக்கேன் மேற்கு பகுதியில் என்னோடய இமெயில் சர்வீஸ் நான் வச்சுருக்கேன் தெற்கு பகுதியில் என்னோடய ஆஃபீஸ் டேட்டா பேஸ்லாம் வச்சுருக்கேன் இப்போ என்னோடய வெப்சைட் பார்க்கணுன்னு அவர் என்னோடய சர்வருக்கு கிழக்கு பகுதியில் போய் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் என் வெப்சைட்டு பார்க்க வருவார் நேராக என்னுடைய கிழக்கு பகுதிக்கு போயிட்டு வெப்சைட்டை பார்க்குறாரு பார்த்துட்டு வெளியே போயிடுறாரு அப்போ இப்போ என்னோடய சர்வரில் கிழக்கு மேற்கு தெற்கு இந்த மூணு பகுதியும் தூக்கிட்டு நான் அந்த பேருக்கு பதிலாக ஒரு நம்பரை போட்டுக்கிறேன் அந்த நம்பர் தான் போர்ட் நம்பர் இப்போ அந்த கிழக்கு பகுதிக்கு பதிலாக நான் வந்து 80ங்கிற நம்பரை நான் கொடுத்துட்டேன் ஸோ அப்போ வந்து 80ங்கிற போர்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா என்னோடய வெப் சர்வீஸை ரன் ஆகிட்டு இருக்கு அதை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதுவே நீங்கள் என்னோடய இமெயில் சர்வீஸை கனெக்ட் பண்ணணும்னா என்னோடய சர்வரில் இருக்கக்கூடிய 25 போர்ட் நம்பருக்கு வந்தீங்கன்னா என்னோடய இமெயில் சர்வருக்கு நீங்கள் வந்துடலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிளாக காமன்லி யூஸ் போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இதை பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ போர்ட் 2021 பார்த்தீங்கன்னா எஃப்டிபி அதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் யூஸ் பண்ணுறது கிளைண்ட்டுக்கு சர்வருக்கும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க இந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க போர்ட் 25 பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிபி அதாவது பார்த்தீங்கன்னா இமெயில் சர்வருக்கு இந்த 25 போர்ட்டுங்கிறது யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் 80ங்கிறத பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அசஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டு வைடு வெப்சைட் அசஸ் பண்ணுறதுக்கு இந்த 80ங்கிற போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க 3389 இந்த போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிவைஸை ரிமோட்லேயே எடுக்கிறதுக்கு இந்த போர்ட்டு இந்த 3389ங்கிற போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ போர்ட்னா என்ன நம்மளால் கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் போர்ட் அப்படின்னா என்னென்னா நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்ட்லேருந்து பேக்கெட்ஸை வெளியில் போகிறதுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பேக்கெட்ஸை உள்ளே வருவதுக்கோ விர்ச்சுவல் பாத்துக்கு போயிட்டு தான் போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஸ் என்னென்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் எல்லாமே ஐபி பேஸ் பண்ணி தான் நடக்குது இப்போ நீங்கள் google.com facebook.com youtube.com சொல்லிட்டு உங்கள் வெப் ப்ரௌசரில் போய் டைப் பண்ணினீங்கன்னா கூட அதுக்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது ஏன் இந்த நேம் பின்னாடி ஐபி அட்ரஸ்ஸு கொண்டு வரணும் ஏன் அந்த ஐபி அட்ரஸே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம்
என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த கூகுள் டாட் காம் அதோட ஐபி அட்ரஸ் பாருங்கள், 142.250.185.196. இந்த ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுருக்கிறத விட இந்த பேர், அதாவது இந்த கூகுள் டாட் காம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒருவேளை நீங்கள் ஐபி ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தால் இந்த ஒரு சைடு ஞாபகம் வச்சுருக்கலாம், அதாவது 142.250.185.196 நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான வெப்சைட் இருக்குது, நம்மளால் எல்லா வெப்சைட்டோட ஐபி அட்ரஸும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் டாட் காம், யூடியூப் டாட் காம், ஸோ இந்த மாதிரி வந்து அந்தந்த வெப்சைட்டோட நேம் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த அதாவது ஃபேஸ்புக் டாட் காம் அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் ஒருவேளை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் ஒரு ஒரு ஆளாக உங்கள்கிட்ட கூப்பிட்டு நான் வந்து ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஹோஸ்ட் ரெக்கார்டு, அதாவது ஹோஸ்ட் ரெக்கார்டுனா என்னென்னா இந்த டிஎன்எஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு, ஒரு நேமுக்கு பின்னாடி என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அந்த லிங்க் பண்ணக்கூடியது தான் இந்த ஹோஸ்ட் ரெக்கார்டு. இந்த ஹோஸ்ட் ரெக்கார்டு வேல்யூ மட்டும்தான் நான் மாற்றிடுவேன். இதை பற்றி நீங்கள் அதாவது எண்ட்யூசர் யாருமே கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் டாட் காம், யூடியூப் டாட் காம் நேம் தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சரி பண்ண தான் இந்த டிஎன்எஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு டொமைனுக்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் தான் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அதாவது பாருங்கள் இந்த வெப்சைட் KLOTH.net, இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்கள் டொமைனுக்கு பின்னாடி என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அந்த ஐபி அட்ரஸை உங்கள் எடுத்து காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லுக்கேட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். செக் பண்ணதப்பறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுளோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 142.250.185.164 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் ஒழிஞ்சிருக்கு. இப்போ இந்த 142.250 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது, இதுதான் கூகுளோட ஐபி அட்ரஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அட்ரஸ் பாரில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு என்டர் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுளோட ஹோம்பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிய வருது, ஒரு ஒரு டொமைன் நேமுக்கு பின்னாடியும் ஐபி அட்ரஸ் தான் மறைஞ்சிருக்குன்னு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ டிஎன்எஸ்னா கான்செப்ட் நமக்கு புரிய வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிஎன்எஸ்னா என்னென்னா, நம்ம நேமுக்கு பின்னாடி இருக்கிற ஐபியை ரிசால்வ் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் இந்த டொமைன் நேம் சிஸ்டம், இந்த டிஎன்எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎன்எஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட் நம்பர்னால் என்ன, டிஎன்எஸ் என்ன நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் எதாவது பண்ணணும்னு நினச்சாங்க, வீடியோஸை நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சிசிஎன்ஏ பற்றி. தேங்க்யூ, பாய்.